நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை இரவில அக்கினி ஸ்தம்பத்தில் தம்முடைய மகிமையை காண்பித்த கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அவருடைய மகிமையை மகிமையின் தரிசனங்களை கேளுங்க. Every Wednesday, Jesus meets you program at 7:30 PM. Only on Jebam TV. Jebathilum kalathilum ungaludan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். ஜெபம் டிவி அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்கள். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, தேவனோடு ஜெபிக்கிற சாக்கியம் பெற்றிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். 115 சங்கீதம் 15 சொல்லுகிறது, 115:15 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்கிறது பிரசன்னத்தை தரித்திருக்கிறீங்க. நாம் தொடர்ச்சியாக யாத்திரம் 14:13 இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்தார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சி. முதல்ல பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை, ஒரு மீட்பு. எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனால் பார்வோன் இன்னும் தொடர்ந்து வருகிறான். ரட்சிக்கப்பட வெளியே வந்துட்டீங்க பாவத்தை விட்டு, ஆனால் இன்னும் பிசாசு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், உங்களை வஞ்சிக்க பார்க்குறான், விழ வைக்க பார்க்குறான். அவனுக்கு உயிரோட சமாதி கட்டணும்னு ஆண்டவர் செங்கடலில் சமாதி கட்டிட்டாரு. ஹல்லேலூயா. அதான் கற்றுக் கொடுக்குற ரட்சிப்பு, நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பு, பூர்ண ரட்சிப்பு. உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர், அந்த பாவத்துக்கு காரணமான பிசாசு இனி உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு அவனை முற்றிலும் அகற்றி விடுவார், அழித்து விடுவார். என ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அழித்து போடுவோம். இரண்டாவது, நாம் பார்த்தோம் யோசபாத் நாட்களில் 3 சத்துரு யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. ஆனால் அந்த வேளையிலும் யோசபாத் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், உபாசம் பண்ணுகிறான். அப்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், நின்று கொண்டு கர்த்தரை செய்ய ரட்சிப்பை பாருங்கள். ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். மூன்றாவது பார்த்தோம், நல்ல செய்திக்காக நில்லுங்கள். ஆபிரகாமின் வேலைக்காரன், ஆபிரகாமின் குமாரனா ஈசாக்குக்கு நல்ல ஒரு பெண்ணை கொண்டு வரும்படியாக அவன் கானான் தேசத்துக்கு போகிறான். போனால் ஆபிரகாமின் சொந்தக்காரன் யாருன்னு தெரியாது. நான் ஆபிரகாம் அந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. சொந்தக்காரன் யாருன்னு தெரியாது, வீடு தெரியாது. ஆனால் அங்கே நின்று ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த துறவண்டே நிற்கிறான். நான் பார்த்த பெண்ணு தான் ஆபிரகாமுடைய மகனுக்கு வேண்டும் என்று காத்திருக்கிறான். ஒரு நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறான். அதே போல் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணுடைய அண்ணன் லாபான் ஓடி வருகிறான். நல்ல செய்தி சொல்லலாம், வாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்புறம் கேட்குறான், இந்த பெண்ணை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு கொடுப்பீங்களா? அழைத்து கொண்டு போவோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நல்ல முறை ஒன்று சொல்லக்கூடாது. நல்ல ஒரு செய்தி கிடைச்சது. அடுத்ததாக பார்த்தோம், எப்படி நைல் நதியில் மூழ்க வேண்டிய மோசைக்கு ஒரு நல்ல வாழ்வு வர வேண்டும் என்று அவருடைய அக்கா மிரியாம் காத்திருந்தாள். அதே போல் பார்வோனை குமார்த்தி வந்தாள். எந்த ரகா சட்டம் போட்டானோ எப்படி ஆண் பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க குடும்பத்திலே வருகிறாள், மகள் வருகிறாள். மோசை அதே இடத்துல வந்து பாதுகாக்கிறாள். இந்த மோசை வேற எந்த இடத்துல வைத்திருந்தாலும் கூட மோசையை பாதுகாத்திருக்க முடியாது. மோசையுடைய சொந்தக்காரன் யார் வீட்டில் இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. ஆனால் பார்வனுடைய அரண்மனைக்குள்ளாக ஒழித்து வைத்து பாதுகாக்கப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். ஆமென். மோசை வேற எந்த இடத்துல பாதுகாக்க முடியாது. எந்த ராஜா சட்டம் போட்டானோ அழிக்க விடும் என்று அதே ராஜா அரண்மனையில் ராஜகுமாரனை வளர்ந்தான். ஆமென். நல்லது. கர்த்தர் உங்களுக்கும் ரட்சிப்பை தருவார், விடுதலை தருவார், ஜெயத்தை தருவார், நல்ல செய்தியை தருவார், நல்ல வாழ்வை தருவார். அடுத்து ஒரு காரியம் பார்க்க போகிறோம், நல்ல வழி திறக்கப்பட. யோசுவா 4:8 யோசுவா 4:8 மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐ எம் சாரி, யோசுவா 3:8 யோசுவா 3:8 யோசுவா 3:8 கர்த்தர் சொல்லுகிறார், உடன்படிக்கப்பட்டு சுமக்கிற ஆசாரியர் பார்த்தீங்க, யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானே நில்லுங்கள், ஸ்டாண்ட் ஆன் த ரிவர் ஜோர்டான். இந்த 15 சொல்லுகிறது, அறுப்ப காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு போகும். யோர்தான்ல பயங்கரமான வெள்ளமான தண்ணீர் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோர்தானை கடந்தால்தான் நீங்கள் கானானுக்குள்ளே போக முடியும். யோர்தானை கடக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்? மோசை நாட்களில் மோசைக்கு ஏற கோல் இருந்தது. கர்த்தர் சொன்னார், நீட்டு, செங்கடல் ரெண்டாக பிளந்து விட்டது. அது கடல், ஒரே இடத்துல இருந்தது. இந்த ஆறு அப்படி இல்லை, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது.
ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உடம்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் போய் யோர்தானுடைய தண்ணியில் காலை வச்சு நிற்கணும். வென் தே ஸ்டாண்ட், அவங்க நின்ற உடனே என்ன ஆகும், தண்ணீர் அப்படியே ஓடாமல் இருக்கும். 13 கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க கால்கள் verse 13 யோசுவா 3:13 பார்க்கிறோம், அவங்க காலு தண்ணீரில் உள்ளங்காலுக்கு தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் மேலேந்து ஓடி வர யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல இவங்க போனாங்க, காலை வச்சாங்க. 15 verse 15:3:15 ஆசாரியுடைய கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்ட உடனே, 16 மேலிருந்து வேகமாய் ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்து விட்டது. இன்னொரு பக்கத்து வருகிற தண்ணீர் பிரிஞ்சு ஓடி போயிட்டு ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே போனாங்க. 17 இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாய் அந்த பக்கம் கடந்து போயிட்டாங்க. தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனாங்க. எவ்வளோ ஆச்சரியமான தேவன் பாருங்கள். என் ஆண்டவரால் எல்லா இடத்துலையும் வழி திறக்க முடியும். அல்லேலூயா. எந்த இடத்திலும் அவர் சொல்லுவார், வழி உண்டாகினால் நிச்சயமாக வழி உண்டாகும். அது யோர்தானும் பிரிஞ்சு ஓடிடுமா? எப்படி? நீங்கள் 114 அதன் 5 14:5 கடலே நீ விலகி ஓடுகிறதுக்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? 7 நீ ஆண்டவருக்கு முன்பாக யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாக அதிரு. இஸ் அ காட் ஆஃப் ஜேக்கப், இஸ் அ காட் ஆஃப் என்டையர் எர்த், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். யோசுவா அதைத்தான் சொல்லுகிறான். யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் சர்வ பூமிக்கும் ஆண்டவர், இஸ் அ காட் ஆஃப் த என்டையர் எர்த். 11 யோசுவா 3:11 யோசுவா 3:11 சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற உடன்படிக்கை பெட்டி உமக்களுக்கு முன்னாடி போகிறது. என் ஆண்டவர் மும்பையில் அற்புதம் செய்வார், மெட்ராஸில் செய்ய மாட்டார்ன்னு இல்லை, அவரால் எங்கும் செய்ய முடியும். மும்பையில் மெட்ராஸிலும் செய்கிறவர் மேன்செஸ்டர்லையும் செய்ய முடியும், மேன்செஸ்டர்லையும் செய்ய முடியும், பிராட்ஃபோர்ட் இங்கிலாந்து அங்கேயும் செய்ய முடியும். God can do the miracle anywhere and everywhere. அவர் சில கிராமத்தில், இது எங்கள் ஊர் சாமின்னு சொல்லுவாங்கள்ல, ஏசுநாத ஒரு ஊருக்கு சாமி அல்ல, அவர் அகில உலகத்துக்கும் சுவாமியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வபூமிக்கும் ஆறுவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. He is the God of entire earth. இந்த வார்த்தையை உலகத்தின் எந்த மொழிந்து கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறப்பார், வாசலை திறப்பா. என் ஆண்டவர் எந்த இடத்துல வழியை திறக்க முடியும்? ஏசாயா 43:19 43:10 நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். உங்களுக்கு தெரியாதா? என்னால் வனாந்தரத்தில் வழியே இல்லாத வனாந்தரத்தில் வழியை உண்டாக்க முடியும். தண்ணி இல்லாத அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்க முடியும். ஹீ கேன் ப்ரிப்பேர் ஏ வே ஃபார் யூ. காட் கேன் ஓப்பன் ஏ வே. வெளிப்படுத்தல் 3:8 ரெவலேஷன் 3:8 இதோ உன் கிரியில் அறிந்திருக்கிற கொஞ்ச பலன் இருந்தும் கூட நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நோ மேன் கேன் ஷட் த டோர் பிஃபோர் யூ, பிகாஸ் காட் த லார்ட் சேஸ் ஐ கேன் ஓபன். ஏன்னா அவர் யார் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறவ. அந்த 7 வெளிப்படுத்தல் 3:7 ரெவலேஷன் 3:7 பார்க்குறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாது அப்படிக்கு பூட்டுகிறவர். அவர் கதவு அடைச்சா எவனும் திறக்க முடியாது. அதில் கத்தர் திறந்து விட்டால் எந்த மனுஷனும் அடைக்க முடியாது. இந்த நாளில் கூட
இந்த 8வது மாதத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் வாசல் திறக்கப்படவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பேன். ஹல்லேலூயா. நல்ல வழி எனக்கு திறக்கணுமே. நியூ டோர்ஸ் ஆண்டவரால் புதிய வழியை உண்டு, புதிய காரியம் செய்து புதிய வழியை உண்டாக்க முடியும். அதே போல் அடைக்கப்பட்டிருக்கிற வதைகளோ கதவுகளையும் கூட ஏற்கனவே இருந்த கதவை அடைக்கப்பட்டிருக்கிறதா அதையும் திறக்க முடியும். ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனத்தில் ஐசாயா 45:4 அவர் சொல்கிறார், பாருங்கள், வெண்கல கதவை உடைச்சிருவேன், இருப்பு தாழ்பாலில் முறித்திருவேன். இதுவரைக்கும் உன் கண்ணுக்கு தெரியாத அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, யாரோ ஒளிச்சு வச்சிருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். உள்ள சாத்தாவும் உனக்கு வர்ற ஆசீர்வாதங்களை ஒளிச்சு வச்சிருக்கலாம், அல்லது கத்தரவிதுக்கு ஆத்திரங்களை இனி பார்க்க முடியாமல் கண் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆகாருக்கு முன்பதாக நீரூற்று இருந்தது, ஆனால் பார்க்க முடியல. கத்த கண்களை திறந்தார், ஊற்றை பார்த்து விட்டாள். ஆண்டவனை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. புதையலையும் பொக்கிஷயங்களையும் கொடுக்கிற கர்த்தர் விசுவாசப்பாயா, நல்ல வழி திறக்கும். கடைசியாக ஒரு காரியம் பார்க்கலாம். நல்ல மகிமை காணும்படியாக நில்லுங்கள். யாத்திராகமம் 19 அதிகாரம் 17 வசனத்தில் எக்ஸோடஸ் 19:17 யாத்திராகம் 19:17 ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான், அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். They came and stood at the bottom side of the Mount Sinai. சீனாய் மலையில் வந்து நிற்கிறாங்க, மலையின் அடிவாரத்தில் வந்து நின்றுட்டாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னார் 3 அதிகாரம் மன்னித்துக்கொள்ள 19 அதிகாரம் 11 வசனத்தில் எக்ஸோடஸ் 19:11 19:11 மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையில் இறங்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க, ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் அவங்க பார்க்கலை. They didn't see God and His glory. மோசே மட்டும் சொல்லுவார், நான் போய் ஆண்டரை பார்த்துட்டு வந்துட்டேன், பேசிட்டு வந்துட்டேன் பாரு. இவங்க ஆண்டரை பார்க்கவே இல்லை. அன்றைக்கு மோசே சொல்லுகிறான், 3 ஆயத்தப்படுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 தங்களை வஸ்திரங்களை தோச்சி எல்லாம் ரெடி ஆகியிருக்கிறாங்க. 3 மோசே சொன்ன சொல்லி, வாங்க எல்லாரும் சீனாய் மலைக்கு போவோம். சீனாய் மலைக்கு வந்து அந்த அடிவாரத்தில் நின்றார்கள். They stood there. எவ்வளோ நேரம் நின்றாங்களோ தெரியல. ஆனால் 18 வசனத்தில் வேர்ஸ் 18 யாத்திராகமம் 19:18 கத்த சீனாய் மலையின் மேல் அக்கறையில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. தேவன் அக்கினியாக இறங்கிட்டார். அதை ஜனங்கள் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. யாத்திராகமம் 20 அதிகாரம் 18 வசனத்தில் எக்ஸோடஸ் 20:18 யாத்திரை 20:18 ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னலையும் எக்கள சுத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று, அவங்க மலை பக்கத்தில் நின்னாங்க, மகிமையை பார்த்தாங்க, தேவ சத்தத்தை கேட்டாங்க. எக்கள சத்தம் போல சத்தம் வருது, மலையெல்லாம் பூகம்பம் வந்த மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறது. பயந்து தூரத்தில் நின்றுட்டாங்களாம். ஐயோ, இனி ஒரு தடவை கத்தர் பேசினால் செத்துரும் ஐயா. மகிமை பார்க்க முடியாத வந்தபோது கத்தர் நிச்சயம் மகிமை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திரா 33 அதிகாரம் 18 வசனத்தில் எக்ஸோடஸ் 33:18 யாத்திரா 33:18 மோசே ஆண்டவர் காரியம் கேட்குறான், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். ஏன்னா 17 வசனத்தில் மோசையிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி உனக்கு செய்வேன், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்தது. அப்போ நான் சொன்னதெல்லாம் செய்வீரா? உன்னுடைய மகிமையை நான் பார்க்கணும். ஐ வாண்ட் டு சீ யுவர் க்ளோரி. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் அந்த யாத்திரா 33:21-22 இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, இனி கண்மலையில் நில்லு. 22 வசனத்தில் என் மகிமை கடந்து போகும்போது நான் உனது கண்மலை விடிப்பில் வச்சு நான் கடந்து போகிட்டு கருத்து நான் மூடுவேன், நீ என் பின்பக்கத்தை பார்ப்பா, முன்பக்கத்தை பார்க்க முடியாதுன்றார். அப்புறம் 34 அதிகாரம் 2 வசனத்தில் வேர்ஸ் சாப்டர் 34:2 34:2 ஆண்டு சொன்னார், நீ விடிய காலமே ஆயத்தமாக சீனா மலையில் ஏறு, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில், நீ நில் அப்படின்ட்டார். மோசே ஏறினாம்,
மலையில் ஏறுறாரு. அது கிட்டத்தட்ட 3000 feet உயரும் சீனாய் மலை. ஏறும்போது 2 கற்பலகைகள், அதை தூக்கிட்டு போகிறான். அதுக்கு பெரிய பெட்டி அந்த பலகையில் வைக்கும்படியாக இதெல்லாம் தூக்கிட்டு மேலே ஏறி போகிறான். வாஞ்சியோடு கத்தோடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னால் நான் அப்படியே கடந்து போயிட்டே இருப்பேன், பின்னால் பார்த்துக்கேன்னு சொன்னார். ஆனால் அங்கே கத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? இரக்கமுள்ள தேவன். யாத்திரா 34:5 Exodus 34:5 பார்க்குறோம், கத்தர் ஒரு மேகத்தில் இறங்கினார், அங்கே மோசை பக்கத்தில் வந்து நின்று கத்தர் நாமத்தை கூறுகிறார். அதுதான் நம்முடைய தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். 6 அவர் அவருடைய நாமத்தை கூறுகிறார். எப்படி அவருடைய நாமம் என்ன? கர்த்தர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தய உள்ளவர், சத்தியமுள்ள தேவன். 34:9 Verse 34:9 மனித முந்தின வசனம் வாசித்தரலாம். 8 மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு என் முகத்தை பார்க்க முடியாது, என் முதுக பாருன்னு சொன்ன ஆண்டவர் பக்கத்தில் நின்றுட்டாரு, பார் அப்படின்னு சொல்லிட்டு தரகுப்புறம் விழுந்து சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்துள்ள வேண்டும், எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க, எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. 10 கத்த சொல்லுகிறா, மோசே நான் உடன்படிக்கப்படுறேன், இந்த பூமியில் இருக்கிற எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தோடைய செய்ய காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, மத்தேயு 17:1-2 Matthew 17:1-2 6 பின்பு இயேசு பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிக் கொண்டு தனித்து உயர்ந்த மலையில் போகிறார், போய் மர்வமாகி விடுகிறார். அவருடைய அவருக்கு முன்னாக மர்வமானார், அவர் முக சூழ்நிலை போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அதை பார்க்கிறான் மோசே, பேதுரதை பார்க்கிறார். அதோடு கூட மோசையும் எலியா வந்து இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, ஆண்டவரே 4 இங்கேயே இருப்போம்ப்பா, எவ்வளோ மகிமை கீழே இருந்தால் உம்முடைய மகிமையை பார்க்கலாங்க, உண்மை தான் பார்த்தோம், ஆனால் இன்றைக்கு எவ்வளோ மகிமை, உடைய முகம் சூழ்நிலை போல பிரகாசிக்கிறது, உடைய வஸ்திரம் எவ்வளோ வெண்மையாக இருக்கிறது, இந்த மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. வீட்டில் பொண்டாட்டி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, மாமியார் இருக்கிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் வருஷந்தோறும் 3 மலைமேல் ஜெபம் என்று மும்பை விட்டு வெளியே ஏதாவது இடத்துக்கு போயிடுவோம். அங்கேயே 3 தரித்திருந்து இரவும் பகலும் ஜபம், வேத வசனம், தீர்க்க தரிசனம், அபிஷேகத்தை நிறைவு என்று சொல்லியிருக்கோம். ஜனங்கள் 3 முடிந்து வீட்டுக்கு வர மனசே இருக்காது, பாஸ்டர் இங்கேயே இருப்போம் இன்னொரு நாள் அப்படிமாங்க. அதான் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. ஸோ இந்த 8 7 காரியம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நல்ல ரட்சிப்பை பார்க்கணும், நல்ல ஜெயம் எனக்கு வேணும், எனக்கு நல்ல செய்தி கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும், எனக்கும் நாங்கள் நல்ல வழி திறக்கப்படணும், அதே போல் நான் ஆவியில் உறுதியாக இருக்கணும். Philippians 1:27 நான் ஒரே ஆவியில் உறுதியாக நிற்கணும், ஆண்டவருக்குள்ளாக அபிஷேகத்தை உறுதியாக நிற்கிறதுக்கு ஒரு கிருபை கேளுங்க. கடைசியாக நான் நின்றுக்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும். இந்த மாலை வெளியிலும் கூட கர்த்தர் தம்முடைய மகிமைகளை காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் தம்முடைய மகிமையை காண்பித்த கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நாம் பார்க்க விரும்புகிறேன். ஒரு கிரேக்கர் சொல்கிறாங்க, ஐயா நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம். இயேசு அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரே, உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? இந்த கடைசி நாட்கள் கர்த்தர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறார், விசேஷமாக வாலிபர்களுக்கு தரிசனம் கொடுக்குறார், மூப்பர்களுக்கு சொப்பனங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் ஏன் ஆண்டுடைய மகிமை பார்க்கக்கூடாது? நாம் ஜெயிப்போமா? உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பரலோகத்து பிதாவே நன்றி செலுத்துகிறப்பா, இந்த மாசத்துல வாக்குத்தம் கொடுத்தீங்க. நீங்க நின்று பாருங்கள், ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ, நல்ல ரட்சிப்பை பாருங்கள், நல்ல ஜெயத்தை பாருங்கள், நல்ல செய்திக்காக காத்திருந்து நில்லுங்கள். நல்ல செய்தி கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாழ்வு கிடைக்கும். வாழ்வா சாவா என்றவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அதோடு கூட நல்ல வழியை திறக்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கட நடுவே, யோதா நடுவே வழியை திறந்தீங்க. வனாந்தரத்தில் வழியே அவங்களுக்கு தெரியாது. மோசே ஓபாவை பார்த்து கேட்கிறான், எங்களுக்கு வழி தெரியாது, உனக்கு நல்ல வழி தெரியும், எங்களுக்கு கண்களை புலர்ப்பா வா. யோபா வரமாட்டேன்ட்டான். ஆனால் கர்த்தர் வழி திறந்து அழைத்து சொன்னீங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்குன்பாக அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, புதிய வாசல் திறக்கப்படுவதாக, புதிய வழியை திறந்து நடத்துங்கப்பா. அற்புதமாக நடத்துங்க ஆண்டவரே. நான் வாசல் என் வழியாக உள்ளே பிரவேசித்தால் உள்ளும் புறம்பென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொன்னீங்களே, நல்ல மேய்ச்சலின் வாசலை வழியை திறந்து தருவீராக. உங்களுடைய ஆவியில் ஒரே ஆவியில் உறுதியாக நிற்க செய்வீராக. விசுவாசத்தில் உறுதியாக நிற்க செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய மகிமையை பார்க்க வந்து நிற்கிறாங்கப்பா. உடைய மகிமையை பார்க்கணும், இயேசப்பா பிரத்யட்சமாய் பார்க்கணும். ஒருவருக்கு தூரமான தேவன் அல்ல. எல்லாரும் தரிசனத்தை பார்த்து கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க ஊழியம் செய்ய பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வர்ற புதன்கிழமை உங்களை பார்ப்போம். இந்த ஏழு காரியங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். ஆமென். God bless you. Amen. நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் தம்முடைய மகிமையை காண்பித்த கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அவருடைய மகிமையை, மகிமையின் தரிசனங்களை கேளுங்க. Every Wednesday Jesus meets you program at 7:30 pm only on Jebam TV. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.